தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவே வாழ வேண்டும், மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் நமக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய அரைகுறையான புரிதல், அரைகுறையான நம்பிக்கையின் அடிப்படையிலே மனித பலவீனத்தில் நாம் செய்கிற தவறுகளினால் துன்பங்களையும் சாபங்களையும் பகையையும் நாமே வருவித்துக் கொள்ளுகின்றோம். பல சமயம் இந்த துயரமான சம்பவங்களுக்கு நம்மை விட பலர் நம் மீது பொறாமை கொண்டவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், அல்லது அவர்களுடைய உள்ள வளர்ச்சியினால் அவர்கள் நம் மீது தொடுக்கிற இந்த பகை அம்புகளினால் ஏற்படுகிற துயரங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நமக்கு அறிந்தும் நமக்கு அறியாமலும் நமக்கு எதிராக வருகிற அனைத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்காக எப்பொழுதும் கடவுள் தம் மக்களோடு கூடவே இருக்கிறார் என உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு முது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்திருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் 38:1-6, 21-22 மற்றும் 7-8 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். அமோட்சின் மகனான ஏசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப்போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சொற்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உன் திரும்பும் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு ஏசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று ஏசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின்
கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி, நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். மறுபடியும் சொல்லுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தில் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதோ? இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்து போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகன்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தருகிறார். பல்லவி, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உண்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 12:1-8 முடிய உள்ள இறைவசனங்கள். அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அற்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமீபத்திலே கொஞ்ச வருடங்களுக்கு முன்னதாக ஒரு வீட்டார் என்னை வீடு மந்திரிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். கிரகப்பிரவேசம், வீடு சந்திப்பு. அப்ப எல்லா சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு, அந்த ஜப வழிபாடுகள் எல்லாம் முடிந்து வீடுகளாம் மந்திரித்த பிறகு எல்லாம் உட்கார்ந்து அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்ப கொஞ்சம் பேர் தான் அவர் கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியூர்காரங்க, கொஞ்சம் உறவினர்களை மட்டும்தான் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வீட்டுல 3 ஆண் பிள்ளைகள். அவங்களுக்கு இவங்க அப்பா அம்மா 2 பேரும் நல்ல வேலையில இருக்கிறாங்க, வசதியானவங்க. அந்த 3 பிள்ளைகளுமே ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க. இவங்களும் பக்தி, நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. கோயில் காரியங்களை ரொம்ப முன்மையா இருப்பாங்க, முதலாக இருப்பாங்க.
பிள்ளைகளையும் கூட்டிட்டு வருவாங்க. வந்து எங்கிட்ட எல்லாம் பார்த்து பேசிட்டு போவாங்க. அந்த மூன்று பிள்ளைகளும் சுதந்திரத்தோடு வளர்க்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார்கள், மதிப்பீடுகளை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பண்பாடு கற்றவர்களாக கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்று அந்த வீடு மந்திரித்த உடனே எல்லாரும் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு எல்லாம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது நான் அங்க அப்பா அம்மா பார்த்து நான் கேட்டேன், மூன்று பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்கீங்க, அருமையான பிள்ளைகளா இருக்கிறாங்க, யாரோ ஒரு குழந்தை நீங்க குருக்களுக்கு குருக்களாக அனுப்பலாமே, தேவ அடைத்தல் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை உணர்ந்து அவர்களை யாராவது ஒருவர் தேவாலயத்திற்கு அர்ப்பணிக்கலாமே என்று கேட்டேன். அப்போ உடனே அந்த மூன்று குழந்தைகள் கடவுள் சித்தம் தான் நாங்க வர்றோம் ஃபாதர்னு சொல்றாங்க. ஆனா பெற்றோர் பதறி போய், ஃபாதர் வேணாங்க ஃபாதர், தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதீங்க ஃபாதர், எங்க பிள்ளைகள் வேணா ஃபாதர் நான் குருக்களாக அனுப்பல, நான் சொன்னேன் இந்த தேவாலயத்தில் ரொம்ப கம்மியா இருக்குமா, உங்கள்கிட்ட மூணு குழந்தைகள் இருக்காங்க, மூன்று ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, மூணு நல்ல பக்தியுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க, கடவுள் பணிக்காக யாரோ ஒருத்தர் அனுப்பலாமே, அவங்க கூட சரின்றாங்களே. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா, அந்த அம்மா சொல்றாங்க, ஃபாதர் இன்னைக்கு நீங்களாம் படுற கஷ்டத்தெல்லாம் நாங்க பாக்குறோம், ஃபாதர்ஸ் எல்லாம் படுற கஷ்டம், ஒவ்வொரு பங்களையும் எத்தனை அவமானப்படுத்தப்படுறாங்க, பிடிக்கலன்னா அந்த பங்குல அவங்க பிடிக்கலன்னா உடனே மொட்டை கடிதா செலுத்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உண்டு, அவங்க எழுதுற எழுப்பு எழுதுற லெட்டருக்கெல்லாம் மதிக்கிறாங்க, குருக்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுகிறது, வரவும் போறவங்க எல்லாம் தோலாந்துருத்தி எல்லாம் கண்டபடி பேசுறாங்க ஃபாதர். அதை பார்க்கும் பொழுது என் பிள்ளைகள் ஒருவேளை போனா இப்படித்தானே எல்லாத்தையும் கண்டவன்ட்டாலும் என் பிள்ளைகளை பேச்சு வாங்கும், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துருக்கிறேன், அநியாயமா பழியை போட்டு என் பிள்ளைகளை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, மொட்டை கடிதா செலுத்தி கேவலப்படுத்துறாங்க, தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதீங்க பாரு, என் பிள்ளை இப்படியே இருந்துட்டு போகட்டும், நாங்க வீட்டுல இருந்தே குடும்ப அப்போஸ்தலமாக நான் குடும்பத்துல இருந்தே அவங்க நாங்க இறைப்பணி நாங்க செய்யறோம், நற்செய்தி பணி செய்யறோம், தயவு செய்து குருக்களா மட்டும் அனுப்பணும்னு சொல்லாதீங்க ஃபாதர் என்று சொன்னார். இதே மாதிரி யார்கிட்டையும் சொல்லாதீங்க பாரு, எந்த பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்பட விரும்பும், நாங்க விரும்பல என்று அவர் சொன்னார். அன்புக்கினவர்களே, சமீப காலமாக இந்த ஒவ்வொரு பங்கிலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம், மீறி போனா 1%, 2% தான், பெரும்பாலானவர்கள் இப்படி யாராவது குருக்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணும்போது இந்த 95% பேர் அமைதியாக இருக்கிறார்கள். எதற்கு வம்பு, அவர்களா வருகிறா போவார்கள், ஏதோ நடக்குதுன்னு கேள்வி கேட்டுட்டு அந்த செய்தியெல்லாம் சேகரித்து விட்டு 4 பேர் பேசி முடிச்சுட்டு போயிடறாங்க, அதை பத்தி கேட்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு சாங்ஷன் ஆனது போல இவங்க எல்லா பங்குகளையும் இப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது, அவங்களை ஏத்து யாருமே கேட்கறது இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தண்ணி ஊத்தது போல, களைகளுக்கு தண்ணி வாய்த்தது போல அதுவும் வளர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு சாமியாருக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை கிடப்பாங்க. ஒரு சாமியாரு ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை சொல்றாரு, அவங்களை பிரச்சனை பண்ணி அந்த சாமியாரை தாத்து விட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு சாமியார் வர்றாரு, அவர் வேறமா நல்லா பண்றாரு, ஆனா இவங்களுக்கு பிரியமான விதத்துல இந்த சாமியார் நடக்கலன்னா, அவங்க சொன்ன வச்சு கேட்கலனா, அவங்க சொன்னது மாதிரி இங்க பங்குல இவரு நடைபெறலனா, இவர் அவருக்கு எடுத்தார் கைப்பிள்ளையா இல்லைனா, இவருக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம், என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம் என்று சொல்லி ஆற அமர்ந்து வடிவேல் சார் சொன்ன மாதிரி உட்காந்து யோசிப்பாங்களோ, இது மாதிரி இவங்க உட்காந்து யோசனை பண்ணி லெட்டர் எழுதுவோம். எந்த ஃபாதர் வந்தாலும் அவங்களுக்கு என்று ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள சாமியார் அடக்கணும், அடக்க முடியலையா, காலி இடத்தை காலி பண்ண துரத்தி விட்டுரு, நேம் த டாக் மேட் அண்ட் ஹேங் இட், அந்த நாய் சரியில்லையா அதுக்கு ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுரும், அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை சாமி. அது முக்கியம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஆரம்பிச்சிருவாங்க, மார்ச் மாசம் ஆரம்பிச்சாதான் டிரான்ஸ்பர் சமயத்துல பண்ணாதான் கரெக்டா பிளான் போட்டு செய்வாங்க, எதையும் பிளான் போட்டு செய்யற மாதிரி இவங்க பிளான் போட்டு கரெக்டா ஆரம்பிப்பாங்க. இதுக்குன்னே ஒரு சில பிடிக்காதெல்லாம் காசு கொடுத்து வேலை செய்யற ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு லெட்டர் எழுத தெரியாது, இவங்களுக்கு பிடிக்காது, ஆனா இவங்களை என்ன பண்றது, இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு மரியாதை எல்லாம் போயிருது, இத்தனை வரைக்கும் இந்த ஊர்ல நான் தான் பெரிய ஆளா,
மதிக்கப்படணும். இந்த ஆள் நம்மளை மதிக்கிறது இல்லையே, கேட்டா எல்லாரையும் நான் மதிக்கிறேன்னு சொல்றாரு. என்னை மதிக்கணும் இல்லையா, நான் எவ்வளவு இந்த பங்குக்கு செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு இந்த பங்குல முக்கியமான ஆளு. ஆனா இந்த சாமி என்னை மதிக்கிறது இல்லையே. உடனே அவரால் திராணி இல்லை, லெட்டர் எழுத தெரியாது. ஆனால் உடனே என்ன சொன்னேன், இதுக்குன்னே கொஞ்சம் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரு நாள் டின்னர் கொடுத்து சாப்பாடு போட்டுட்டு இந்த மாலை பண்டா இவங்க மைண்ட் அங்கே திரிப்பாங்க. இவங்க மைண்டை அவங்க மேலே திரிச்சு அவங்க கைகளை ஏதோ தேவைன்னா வாங்க, ஏன் வீட்டில் கஷ்டம்னா என்கிட்ட கேட்கல, இல்லைங்க என்ன வீட்டு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்தாங்க பறந்து பிடிங்க போங்க, வீட்டை நல்லா கவனிங்க போங்க. அவ்வளோதான், அவங்க இவங்க சொன்ன பிரச்சனை கேட்பாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுங்கப்பா, ஆரம்பிங்கப்பா காரியம் ஆரம்பிக்கு, நல்லா பண்ணுங்க, இந்த அந்தாலையும் சேர்த்துக்கங்க, இந்தாலும் சேர்த்துக்கங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க, சாமியார் துரத்தி விட்டுருங்க எப்படியாவது. இது எல்லா பங்குகளும் நடைபெறுகிறது. எல்லா பங்குகளும் பங்கு பேரவை என்பது ஆலோசனை குழு தான். ஆனா சில இடங்களில் பார்த்தோன்னா பங்கு பங்கு தந்தையை விட இவங்க தான் பெரிய ஆள், மாதிரி சாமியார் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாகவே அவங்க இருக்கிறாங்க. ஒருத்தருடைய அறிவு இல்லாம எல்லாருடைய அறிவையும் பலதரப்பட்ட அறிவையும் ஒன்று சேர்த்து ஒரே மூளையாக அந்த பங்கின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். எந்த பங்கு சாமியார் பங்கு மக்களுடைய விரோதத்தை சம்பாதிப்பதற்காக அவருடைய விருப்பத்துக்கு அத்தனை பேருடைய விருப்பத்துக்கு எதிராக எந்த சாமியாரும் செயல்பட மாட்டாங்க. நான் வச்சதான் சட்டம் எந்த சாமியாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு சில டாமினேட் பண்ணி பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா வெகுஜன வாய் முடிட்டு அமைதி இருக்குன்னா அந்த வெகுஜனத்தை காப்பாற்றுவதற்காக பங்கு தந்தையர் அவங்கள் சார்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். இது சரிப்பட வராது. கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேருடைய ஆதாயத்துக்காக இந்த பிரச்சனை கிளப்புறாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டார் ஃபாதர். அவர் கரெக்டா இருப்பார், நீதி கரெக்டா இருப்பார். பங்குடைய வளர்ச்சிக்கு நாளைக்கு எந்த ஃபாதருக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, நாளைக்கு எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, இப்படிப்பட்ட புல்லுருவிகளை வளர்க்க கூடாது, வளர்த்து விடக்கூடாது என்பதற்காக நியாயமாக செயல்படுவார். அப்ப அந்த சாமியாரு துரத்தப்பட அவர்கள் எல்லாரும் ஆயத்தமாவார்கள். இயேசுவை அப்படித்தானே துரத்துறாங்க, இயேசுவை அப்படிதான் துரத்துறாங்க. இயேசுவிடமிருந்து நல்ல அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஆளுகப்படுத்துறீங்களா, சாமியாருக்கு எதிராக மொட்டைக்கட்டு எதிராக அவங்கள பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றவங்கள பாருங்க, சதுசெயர் பரிசெயர் இருக்கான் பாருங்க, அவங்கள்ட்ட இருந்து புத்தி எடுத்துக்கிறான். இயேசுவிடம் இருந்து கத்துக்கங்கயா அப்படின்னா, சதுசெயர் பரிசெயர்கள் இயேசுவை அழிப்பதற்காக இவங்க எப்படியெல்லாம் யூதாசை தூண்டி விட்டாங்களோ, மற்றவங்களெல்லாம் தூண்டி விட்டு அவருக்கு எதிராக பொய் குற்றம் சுமத்துனாங்களோ, அது போல அங்க இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்து இவனை சிலுவையில் அறையும் இவனை சிலுவையில் அறையும் சொல்லி தூண்டி விட்ட அந்த சதுசெயர் பரிசெயர் இருக்காங்க பாருங்க, அவங்க புத்திய கத்துக்கிறது, அவங்க புத்தி எப்படி இருக்கோ அதுதான் எடுப்பாங்க இல்லையா. நல்லவங்க நல்லவங்களோட கூட்டு வைப்பாங்க, கெட்டவங்க கெட்டவங்களோட கூட்டு வைப்பாங்க. நீங்க ஒரு பங்குல ஒருத்தர் மொட்டைக்கடிதா எழுதுறதுக்குன்னே ஆளுகள் இருப்பாங்க. அந்த ஒரு பெரிய ஆளு தன்னால முடியாதுன்னா அவனுக்கு காசை கொடுத்து ஏதாவது சொல்லி அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து நீங்க எழுதுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவன் கெட்டவனா வச்சுக்கலாம், இந்த பங்குல இவன் வந்து கேடு கட்டவனா இருப்பான். சாமியாரை விட தான் தான் பெரிய ஆள் நினைக்கிறான் பாருங்கவன். இந்த ஆளு இந்த சாமியாருக்கு யாராவது பிடிக்காதவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்குவாங்க, அவங்கள காசு கொடுத்து என்னால் இருந்து நீங்க செய்யுங்கடா முன்னாடி செய்யுங்க, என் பேர் வெளியே வரக்கூடாது எல்லாம் செய்யுங்க, அவங்க தூண்டி விட்டு இருப்பான். இது அந்த ஆள் வந்து இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா அவன் சதுசெயர் பரிசேகரிட்டு கத்துக்குவானுங்க. இந்த மொட்டைக்கடிச்சா எழுதலாம் பாருங்க, அவனுங்க யூதாசிடமிருந்து கத்துக்கொண்டு இருப்பாங்க புத்தியை, இரவ வாங்கியிருப்பான், அவன் புத்தியை தான் வாங்குவாங்க. யூதாசிலிருந்து கத்துக்கணும், நமக்கு வேண்டிய நமக்கு வேண்டாத ஆளுகளை இது பண்ண துரத்தி விடணும். காசு கிடைக்குதா, நீ யூடியூப்ல பாருங்க, நீ யூடியூப்ல இது ஒரு பயங்கரமான பிசினஸ் ஆகி போச்சு. இப்படின்னா நல்ல பேச்சு திறமை, இந்த எடிட்டிங் திறமை, நல்ல கோர்வையா ஒரு பிரச்சனையை அழகா சொல்லக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சுன்னா ஒரு கட்சிக்காரன் பணத்தை கொடுத்துட்டு அந்த கட்சிக்கு எதிராக பிரச்சனை பண்ணுதான், உனக்கு வேண்டியதை நான் தரேன், அந்த கட்சியை என்னன்னு அசிங்கப்படுதுன்னு பண்ணு. இந்த கட்சிக்குன்னா இவன் இவன்கிட்ட காசை கொடுத்து, அந்த கட்சிக்கார இவன் காசு கொடுத்து நீ அவனை திட்டு. இன்னைக்கு இதுக்குன்னே நிறைய பேர் காசு வாங்கிட்டு பண்றாங்க, ப்ரொஃபஷனலா நல்ல யூடியூப் நிறைய பேர்த்துக்கு தொழில் கொடுத்துருக்குது. இன்னைக்கு அது மாதிரிதான் சருவது, இவன் அவனை திட்டுறது இவன் அவனை திட்டுறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய யூடியூப்ல கிறிஸ்தவங்க கூட பணத்தை அவனு அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னா ஒருத்த அவனை திட்டுறானா, அவன் இவனுக்கு காசை கொடுத்துட்டு இவன் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தால் அப்படிப்பட்டவர் இப்படி பண்ண அவன் மோசம் சொல்லி இவங்கள தூண்டி விட்டு பிரச்சனை பண்றான்.
ஏன்னா அந்த நேரடியாக களத்துக்கு வர மாட்டாங்க, ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க. செய்ய வேண்டியதெல்லாம் காசெல்லாம் கொடுக்க வேண்டிய எல்லாத்துக்கும் காசை கொடுத்து, எவன் வேணாலும் நல்லா பேசணும், அவனுக்கு காசு கொடுத்து செய்ய. அவன் பெரிய யோகியனான பயங்கரம் பேசும், அவர் நல்லவர் அவன் மோசம், அவருக்கு நல்லவர் இவன் மோசம், காசுக்காக பிச்சை எடுக்கிறத விட மோசமான பழக்கம். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சி எல்லா சபையிலையும் இப்படித்தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல போன்ல ஒரு ஆள் பாஸ்டர் திட்டு திட்டு கெட்ட பார்த்து சொல்லி திட்டுறான். பாஸ்டர் அந்தால பிடிச்சி கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லி திட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரண பார், கெட்ட கெட்ட வார்த்தை ஓப்பனா பேசுற, டேய் நீ ரவுடினா நான் மோசமான ரவுடிடான்னு அப்படியே பேசுறாங்க போன்லயே. அந்த போன் ஆடியோ ஃபைல அப்படியே வீடியோ மாதிரி பண்ணி யூடியூப்ல போட்டு விட்டுருக்காங்க. என்னை எவனும் எடுத்து பேசக்கூடாது, என்னை பகைச்சிட்டீங்களடா, உன்னை உன்னை விட மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை விட மாட்டேன், உனக்கு என்னென்ன பண்ண அத்தனை பண்ண வேண்டாம். இதுக்காக கிறிஸ்து நம்மை அழைத்த வாழ்நாள் முழுவதும் பழி வாங்குவதற்காகவே வாழ்றவங்க உண்டு நிறைய பேர். அடுத்தவனை அழிச்சிட்டு தான் மறுவேளை பார்க்க, நீ ஒரு தடவை நீ பகைச்சிட்டீங்களடா, டேய் நான் விருச்சிக ராசியில பிறந்தவன்டா, நான் துலாம் ராசியில பிறந்தவன், தொலைச்சு போடு தொலைச்சு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல ரவுடிடா நானு, அதுக்கு பின்னாடிதான் நான் பாஸ்டர் ஃபாதர்லாம், அதெல்லாம் பாத்துக்க, முதல்ல ரவுடி. என் உள்ளுக்கு இருக்கிற மனுஷனை வெளியே விட்டுட தொலைஞ்சிங்க. விவேக் சொல்லுவாருட, உள்ளுக்கு இருக்க மிருகத்தை வெளியே விட்டா நடக்கிறே வேற, ஆனா உள்ளுக்கு பார்த்து பூனை வச்சிருப்பாரு. மிருகத்தை வெளியே அவுத்து விட்டே நீங்களை தாங்க மாட்டீங்க. ஆனா நிறைய பேர் நமக்குள்ள அந்த பேயும் வளர்த்து வச்சிருப்போம், நல்லவனாவும் இருக்கு பார்ப்போம், உண்மையான சுயர்வும் பேய் மாதிரிதான் இருப்போம். அழிக்கிறது, கொலை பண்றது, பொய் புரணி புரட்டி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அன்புக்கினியவர்களே, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வழியாக கடவுள் நாம் அனைவரையும் ஒன்றிணைத்தார், அவருக்கு ஏற்புடையவராக மாற்றினார். இதுதான் அச்செய்தி. ஆவியானவர் வழியாக நாம் புனிதப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சண்டை போட்டிருக்கா ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சு விழுங்குவதற்காக அல்ல. பழி வாங்குறவங்க யாருமே ஜெயிச்சதே கிடையாதுங்க. பழி வாங்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு பெரிய போரை ஆரம்பிக்கிறார்கள், அவங்களால முடிவிட போர் அது முடிஞ்சாலும் கூட அடுத்தவனை பார்த்தோம். இவனை ஒருத்தன் இவன் எடுத்து பேசுறான், இவனை அழிச்சிட்டாள், அழிச்சாச்சு, இன்னொத்து எவன் பேசினாலும் சரி அவனை அழிக்கணும், இவனை அழிக்கணும், அவளை அழிக்கணும், அவளை அழிக்கணும், இவனை பார்க்கணும், அவனை பார்க்கணும். 20 வாழ்நாள் முழுவதும் 24 24/7 அடுத்தவர்களை அழிப்பதற்காகவே அவங்களோட புத்திய உடம்பு மனசு எல்லாத்தையும் திறமை படிப்பு அத்தனையும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ஆண்டவர் அவர்களை அருவறுப்பாக நோக்குவார். நீ என் சீடன் அல்ல, போ ஒதுங்கி நல்ல, நீ என்ன வேணா வந்துருப்போ, போ ஒதுங்கி போ, நான் பேய ஓட்டுனீங்க ஆண்டவர் உங்க பேரால, உங்க பேரால நோய்களை குணப்படுத்த இறந்தவங்களை உயிர்ப்பது, போ அந்த பக்கம், போ அந்த பக்கம், இந்த பக்கம் வராத, எல்லாம் வாய் திறந்துட்டு என்னடா என்ன நடக்குது, இயேசு நாமத்தினால பேய ஓட்டு ஓடிச்சே, நீ போ நிக்கத போ, நீ மனுஷனாவே வாழல, போ, நீ உன் பெருமைக்காகத்தான் அற்புதங்களை செய்தாய், உன் பெருமைக்காகத்தான் வாழ்ந்தாய், உன்னுடைய பதவியை காப்பதற்காக, உன்னுடைய சந்தோஷத்திற்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்தின, நீ ஒதுங்கி போ, நீ என்னவோ படி செத்தவனு உயிர்ப்பித்தருன்னு கடல் மீது நடந்து என்னவோ பண்ணிட்டு போய் தோல அந்த பக்கம், நீ என் சீடன் என்பதற்காக நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேனான், ஆனா நீ தனிப்பட்ட முறையில மிருகமா இருந்திருக்கிறாய், போ ஒதுங்கி போ. நீங்க பைபிள் பாத்துங்க, எத்தனையோ தடவை சீடர்களை பத்தி குத்த சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி குருக்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க, அதே மாதிரி அப்பவும் தன் சீடர்களை பத்தி கேவலமா திட்டி இருக்கிறாங்க. நல்லா பாத்துக்கங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கூட தம்முடைய சீடர்களை கடிந்து கொள்ளவில்லை. மற்றவங்க குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்களை கேவலப்படுத்தவில்லை, உதாசீனப்படுத்தவில்லை, அவர்களை துரத்து நீ இனிமேல் என் சீடனா கிடையாது, போட வழிப்போம், போட வழிய அப்படின்னு திட்டவே இல்லை.
சகித்து கொண்டார். தோமையார் பார்ந்த விழாவில் கையை விட்டு பாரு, இந்த கையை ஆணி காயங்களை பாரு அப்படிங்கிறார். அவன் நடிச்சிருந்த ஏடா இப்பவே தோமையார் பார்த்து, ஏன்டா நீ இப்போ உயிர் திறந்து வந்து நிக்கிறேன், அவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ப மாட்டேங்கிறேன், உன்னெல்லாம் வச்சு நின்னையா பண்ண முடியும், நாளைக்கு நீ எங்க என்னை பத்தி சொல்ல போற, போ போ அந்த பக்கம், இப்பவே நம்ப மாட்டேங்கிறேன், நாளைக்கு எங்க போய் நம்ப போற, நான் மின்னட்டு ஆனது போய் நீ வந்து சொல்ல போறியா, நீ இப்பவே சந்தேக புத்தியோட போ அப்படி அப்படின்ற தோமையார் தோத்துனாரா? இல்ல, தாய்ப்பூர் வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவரை ஏற்றுக்கொண்டார். குவாதிஸ் அப்படிங்கிற ஒரு படம், இங்கிலீஷ்ல குவாதிஸ், ரோமாபுரியில வேத கலாவட நடைபெறுகிறது. ராய்பர் அந்த கிறிஸ்தவர்கள் விட்டு விட்டு தப்பிச்சு வெளியே போறார். வரலாறு சொல்லுகிறது குச்சி எடுத்துட்டு அவர் இப்படி நடந்து போற, பெரிய கோலை வச்சு இப்படி வேகமா நடந்து தப்பிச்சு போறார், ரோம நாட்டை விட்டு வெளியே போறார். அப்ப கடவுள் கேட்கிறார், குவாதிஸ், பேதுரு பார்த்து குவாதிஸ், குவாதிஸ்னா வேற யாரையும் கோயிங், எங்கே போகிறாய் என்ன அர்த்தம். ராய்பர் பார்த்துட்டு, ஐயோ என் மக்கள் எல்லாம் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் தலைவனா இருக்கேன் தப்பிச்சு ஓடுறேனே சொல்லிட்டு அந்த குச்சி அங்கேயே வச்சுட்டு ராயப்பர் திருப்பி ரோமுக்கு போற, தைரியமா போற. முத குச்சியை பண்ணிட்டு பயந்துகிட்டு அந்த பாதுகாப்புக்காக அந்த குச்சியை வச்சுட்டு போனவரு கடவுள், குவாதிஸ் வேர் ஆர் யூ கோயிங். நீங்க பேட்டா செருப்புல பாத்தீங்கன்னா குவாதிஸ்ன்னு இருக்காங்க, குவாதிஸ் வேர் ஆர் யூ கோயிங். ராயப்பர் பார்த்து கேட்ட கேள்வி அது அப்படியே அங்க ஊனி வச்சுட்டு, இனி எனக்கு தேவையில்லை கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி தைரியமா ரோம் நகருக்குள்ள போறாரு. அங்க வேத கலாபணியில அவரை சாகடிக்கிறாங்க, சிறுவையில கொல்ல போகிற சமயத்துல அவர் சொல்றாரு, என்னை இயேசுவை போல நேராக வச்சு கொல்லாதீங்க, என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறைந்து கொன்று போடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். இயேசு ராயர் பார்த்து, ஏண்டா கொலகார பாவி, என் கூடவே இருந்தேடா, என்னை நான் தண்ணியில் நடந்த மாதிரி அவனை நடக்க சொன்னேன்டா, இப்படி அநியாயமா என்னை பார்த்து தெரியான்னு சொல்லிட்டேன், மூணு தடவை சொன்னா, நான் அப்பவே சொன்னேடா, அப்பவே சொன்னல, கோழி கூவுறதுக்கு முன்னா நீ மும்முறை மறுதளிப்பா சொன்னல, பெரியதோட நாளா உன் கூட செத்தாலும் ஜாமீன் சொல்ல மாட்டேன்னு சொன்ன, நீ மறுதளிச்சல போ அந்த பக்கம் போ, நீ போ, இனிமேல் உனக்கு தெரியாது, நீ பாறை கிடையாது, போ போ, நீ வெறும் சேருதான் போ, யோவான் நீ தான் பாறை அப்படின்னு சொன்னாரா? இல்ல, தம் பிள்ளைகள் குறைகள் இருந்தாலும் கூட தப்பு இருந்தா கூட ஏற்றுக்கொள்கிறார். நான் ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து வானத்திலிருந்து குதிச்சது, நாங்கள் ராயப்பர் கிடையாது, யோவான் கிடையாது, பர்த்தலமே கிடையாது, நாங்கள புனிதர் கிடையாது, சின்னப்பர் கிடையாது, நாங்களும் உங்களை போல ஒரு குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்தவர்கள் தான், எங்களிடமும் பலவீனம் உண்டு, எங்களுக்கு உண்மையான குருத்துவ பயிற்சி எப்ப ஆரம்பிக்கிறது தெரியுங்களா? நாங்க குறிப்பிட்ட வாங்கின மட்டும்தான், செமினர்ல படிச்சதை விட குறிப்பிட்ட வாங்கி மக்களிட பணி செய்ய வருகிற பாருங்க, அங்கதான் எங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எங்களுடைய பயிற்சி ஆரம்பமாகிறது. பொறுமையை கற்றுக்கொள்கிறோம், கோபத்தை கற்றுப்படுத்திக் கொள்கிறோம், விட்டு கொடுத்தலை கற்றுக்கொள்கிறோம், மன்னித்தலை கற்றுக்கொள்கிறோம், பொறுமையா இருக்க கற்றுக்கொள்கிறோம், பெருந்தன்மையோடு இருக்க கற்றுக்கொள்கிறோம், சகிப்பு தன்மையோடு இருக்க கற்றுக்கொள்கிறோம், அவமானங்களையும் வேதனைகளையும் இல்லாதது பொல்லாததெல்லாம் நாங்கள் எங்களை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் தனிமையில இருந்து ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து நாங்கள், ஆண்டவரே நீர்தான் எங்களை துணையாக இருக்க வேண்டும், அறியாமல் என எங்களை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் கதறுகிற பொழுது ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், மோசனோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவா 1:5 சொன்னது போல ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், எங்களை பலப்படுத்துகிறார். நாங்களும் தப்பு பண்றவங்க தான், நாம் பெரிய யோகியம் கிடையாது, நாங்களும் எங்களுக்கு நிறைய தப்பு இருக்குது, ஒப்பனை சொல்றோம், நாங்க எல்லாருமே குறைவானவர்கள் தான், ஆனால் ஆண்டவர் ஒரு போதும் கூட எங்களை அவமானப்படுத்தியது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை ஒரு நாளும் அவமானப்படுத்தியதில்லை, ஒதுக்கியதில்லை, ஓர கட்டியதில்லை, வேதனைப்படுத்தியதில்லை, எங்களை புரிய வைக்கின்றார். இந்த தவறு தவறு என்பதை சுட்டி காண்பிப்பதற்கான சூழ்நிலைகளை எங்களுக்கு அமைத்து கொடுத்து எங்களை பக்குவப்படுத்துகிறார். குறிப்பிட்ட பொழுது வாங்கின இருந்த குருவானவர் 5 வருடம் 10 வருடங்களுக்கு பிறகு நிச்சயமாக இருக்க போவதில்லை, அவர்கள் வளர்கிறார், நாங்கள் எல்லாம் வளர்கிறோம், இன்று 30 வருடங்களுக்கு கழித்த பிறகு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு புரிதல், ஆண்டவர் எங்களை எப்படி புரிய வைக்கிறார். சில பேரு இப்ப என்னுடைய யூடியூப் சேனல் விசிட்டர் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, திடீர்னு 2 நாள் கழிச்சு சப்ஸ்கிரைப் வெளியே போயிருவாங்க.
குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், சில டைம் ஏறும், இப்படி இருக்கும். மீறி போனால் ஒரு 528 தான் இருக்குது. மற்றவங்களும் 1000, 2000, 3000, 5000, 10000, 100,000 பேர் இருப்பாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோதான் இருக்கு. நிறைய பேர் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது. எனக்கு அவ்வளோதான் வரும். என்னுடைய மறையுறைக்கும் என்னுடைய திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கும் என்னுடைய இறைவாத்து பகிர்வுக்கும் இவ்வளோதான் வருவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, மறையுறை கேட்க உட்கார்ந்துருக்கிறவங்க அவங்க எதை கேட்க விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் பேசினா தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, கேட்பாங்க. இது பேசிக் சைக்காலஜி. ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன விருப்பப்படி எதை கேட்க விரும்புகிறாங்களோ அதைத்தான் கேட்க விரும்ப, அதைத்தான் நம்ம சொன்னா தான் அவங்க கேட்பாங்க. பிலசாபிக்கலா பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அறுக்கிறேன் அந்த என்ன பேச்சு பேச நல்லா இல்லை. நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிடணும், அடுத்த வாரத்துல இருந்து அந்த கோயிலுக்கு போகணும். இந்த ஃபாதர் தான் நல்லா பண்றாரு. பாவத்தை பத்தியே பேசுறது இல்லை, ரொம்ப அன்பா பேசுறாரு, கரிஸ்மேட்டிக்கா இருக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, கைதட்டு சொல்றாரு. அன்பே சகோதரா சகோதரியே கவலைப்படாதே என்று நம்முடைய பிரச்சனைகளை குறித்தே பேசுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனிதர்கிட்ட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, கண்ணீர், கஷ்டம், செய்வினை, பில்லிசூன்யம், இதுதான் அவங்களுக்கு ஆதாரம். அதை வச்சு தான் பிசினஸ் நடக்குது. அதை வச்சு தான் ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கிறான்னு அவனை வச்சு காரியம் நடக்குது. தட்டி கொடுத்து கவலைப்படாது, அஞ்சாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், கவலைப்படாதே மகனே, அப்படியே தட்டி கொடுத்து காரியம் சாச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் மூலதனம். ஒருவனுடைய கஷ்டம், ஒருவனுடைய கண்ணீர், ஒருவன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பிளவுகள், அதுதான் பிரச்சனை. அன்பிக்கினிய சகோதர சகோதரர்களே, பயத்தை வச்சுதான் பிசினஸ் நடக்குது. நான் ஒரு பங்குல இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ஃபாதர், ஒரு பாஸ்டர் வந்தாரு, தண்ணி கேட்டாரு, கொடுத்தோம். ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுங்களான்னு கேட்டார். உட்காருங்க, கொஞ்சம் இந்த ஃபேனை போட்டு விடுங்களேன் அப்படின்னு கேட்டு அப்படி குடும்பத்தை பத்தியில விசாரிச்சார். நல்லா பேசிட்டு இருந்தார், நல்லா செய்யறீங்க, வீடு நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. திடீர்னு உங்க வீட்டுக்காருக்கு, உங்க தாலிக்கு, தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு, தாலி பாக்கி பறிபோக போகுது, உங்க குடும்பம், உங்க வீட்டுக்காருக்கு மேல பெரிய ஆபத்து இருக்கு, சாபம் இருக்குது, உங்க சீக்கிரமே உங்களை நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம்னா முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணணும், நீங்க தொடர்ந்து எங்க சபைக்கு வாங்க, உங்களை காப்பாத்து, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், உங்க குடும்பத்துல பாத்துக்கிறேன், அந்த சாத்தான அழிச்சிட்டு நான் பார்த்தேன், உங்க குடும்பத்தை காப்பாத்துறேன். அப்ப அவங்க அழுதாங்க. நான் சொன்னேன், தாலி பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டான்ல, இப்பதான் நீ நல்லா இருக்க போற, உன் தாலி பாக்கியம் ஆகுது, ஆபத்துல உன் தாலிக்கு தான் பங்கம், தாலிக்கு ஆபத்துல அவன் புடுங்க போறான், அந்த தாலியை கூட வித்துட்டு தாலியை கொடு அப்படின்னு அத்துட்டு போறக்கா தான் அவன் கேட்டிருக்கான், உன் தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு. உண்மைதான் இருந்தாலும் சொல்லிக்கிறாரு. நான் சொன்னேன், தைரியமா இருங்க, ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க, நீங்க நல்ல குடும்பத்தோட உட்காந்து குடும்ப ஜெபம் செய்யுங்க, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அவன் வந்து பயமுறுத்து தான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு, அடுத்து உங்க மூலியமா உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணி புருஷனை பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு தசம பாவம் வாங்குறக்கா தான் அந்தாலும் பண்ணிட்டு இருக்கிறான். தைரியமா இருங்க, சபைக்கு போவேன, நீ அதெல்லாம் போவேன, நீ வீட்டுக்கு சந்தோஷமாயிரு, ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம்னு பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவன் சொன்ன உடனே தாலி பாய்க்கணும். கடவுள் படைத்தவர், கடவுள் படைத்தது மனிதன் பிரிக்காதுன்னு சொல்லிக்கிறேன், இவன் என்ன பிரிக்கிறக்கு, நீ தைரியமா போ அப்படின்னு சொன்ன. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்தா, அம்மா சகோதரி வீட்டுக்குள்ளன்னு சொல்லிச்சாமா, இல்ல இப்போ அடுத்த வீட்டை பாரு அப்படின்னு அம்மா, வெளியே நின்றுக்கிட்ட, அம்மா அடுத்த வீட்டு பாரியா, இங்க இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து பார்த்துட்டு சொல்லிடுச்சு. அந்தாலும் போயிட்டான். இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அடுத்தவன் கஷ்டத்தை பயமுறுத்தி பிழைப்பு நடத்துறது ஆண்டவர் பார்த்து அவங்களால தெரியவே தெரியாதுன்றார். கத்தோலிக்க திருச்சபை மக்களை திருடிட்டு போறதான் அதே வேலை. உங்க சாமியார் சரியில்லை, உங்க சாமியார் அப்படி பண்றாரு, உங்க சாமியார் உங்களை கெடுக்கிறாரு, உங்க சாமியார் பங்கு சாமியார் சரியில்லை, மோசமான பங்கு சாமியாரு, பார்த்தேன், ரொம்ப மோசமான ஆளு, நீங்க எங்க சபைக்கு வாங்க, உங்களை பரிசுத்தை வாக்குறங்க, வச்சிப்பு எங்கள்கிட்ட தான் உண்டு அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். குருக்களே, பிரசங்கம் பண்ணும்போது
திட்டுறாங்க, சாமியா இருந்தால் திட்டுறான், ப்ரொஃபட்டிக்கா பாவத்தை குறித்து பேசுறாரு, குற்றங்களை குறித்து குத்து 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 பேசுறாரு. எதை பத்தி பேசுனா ஆவந்தால் என்னைய பத்தான் பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம பொறுப்பு கிடையாது. அப்ப எல்லா நல்லா புரிஞ்சுக்கங்க, மறையுறை வந்து கேட்கிறவங்களையும் குத்தும் சொல்றவனையும் குத்தும். இறைவாத்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இறைவாத்தை பகிர்கிறவரையும் சொல்லுகிற பிரசங்கம் வைக்கிறவரையும் குத்தும், அந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களையும் குத்தும். தயவுதாச்சனை பார்க்காது இறைவார்த்தை. இறைவார்த்தை சொல்லுகிற பொழுது அந்த தவறுகளை எங்களுக்கும் சுட்டி காண்பி, ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிற தவறையும் சுட்டி காண்பிப்பார். அது திருப்பலி முடிந்த உடனே அதை குறித்து வைத்துக் கொண்டு அதை மாற்ற எங்களால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். நாங்கள் எல்லாத்து முன்னே நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப யோக்கியமான நடிச்சுட்டு வேண்டிய அவசியமே இல்லை. எந்த குரு அப்படி நடிக்க மாட்டாங்க, ஓப்பனா இருப்பாங்க. அன்புக்கினைய சகோதர சகோதரி, ஊரு கிழிச்சவாயும் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க. மாதிரி பங்குசாமியார் தானே, வீட்டு சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு வந்தவனே, யாரு எவன் வேணாலும் பேசலாம், எவன் வேணாலும் லெட்டர் எழுதலாம், இல்லாத போலலாம் சொல்லலாம். ஒரு பொண்ணுகிட்ட தொடர்ந்து ஒரு நாலு தடவை பேசிட்டா போதும், அவளுக்கும் அவனுக்கு சம்மந்தம். அட பாவியலா, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னடா ஆகும், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னடா. உனக்கும் பொண்ணு உங்க வீட்லயும் பிள்ளைகள்லாம் இருக்குல்லடா, ஒருத்தர் வீட்டுக்கு ரெண்டு தடவை போயிட்டா போதும், அதை வச்சு கதை கட்டுறது, என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் கட்டுறோம். அன்பிக்கினி சகோதர சகோதரர்களை, இன்று சொல்ல வருகிறது என்னவென்றால், சரி இப்ப நீங்க சொல்லுகிற சாமியார் சரியில்லைன்னு வச்சு உங்க பிள்ளைகளை நல்ல சாமியார் அனுப்புங்க, அதை நான் உங்களுடைய பாராட்டுகிறேன். இப்ப நாங்க மோசமானாலும் வச்சுங்களேன், இந்த சாமியார் மோசம், ஓகே நான் மோசமானு வச்சுக்கோங்க, எல்லாம் நீங்க சொல்றீங்க, ஓகே சிஸ்டம் சரியில்லையா, உங்க பிள்ளைகளை குருக்களை அனுப்புங்க, உங்க சிஸ்டர் உங்க பொண்ணு சிஸ்டர் அனுப்புங்க, திருச்சபை வளப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க, நீங்க நல்லவங்களா இருங்க, நல்ல பிள்ளைகளை கொண்டு வாங்க, அடுத்த தலைமுறை நல்ல குருக்களாக இருக்கட்டும். அதை விட குருக்களுக்காக ஜபம் செய்யுங்க. ஒரு குருவாக இருப்பதுன்னு உங்களுக்கு எல்லாம் சர்வசாரமா தெரியும், ஈஸியா. ஆனா குருக்களுடைய பணி எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு முட்கள் நிறைந்த பாதை என்பது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் யார்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டோம், ஒரே ஆண்டவர், அவர்கிட்ட தான் எங்களை ஒப்பு கொடுப்போம், அவர் தான் எங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். வேதனையான நேரங்களிலே எங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய விதமாக எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஒரு உதாரணம் சொல்றேங்களே, இது சொல்லக்கூடாது, ரொம்ப பெருமைக்காத சொல்றான்டான்னு நினைச்சுக்கீங்க. அன்புக்கினி அவர்களே, நான் 100 days ஃபாஸ்டிங் இருந்தேன் செகண்ட் இயர்ல. விபூதி புதன் அன்று நான் ஃபாஸ்டிங் ஆரம்பிப்பேன். நிறைய பேர் இருக்கிறீங்க, நான் மட்டுமல்ல நிறைய பேர் இருக்கீங்க, ஃபுல் டே ஃபாஸ்டிங், ஒரு நைட் ஒரே ஒரு நேரம் சாப்பிடுவேன் நான். அது எதேச்சும் ஆரம்பிச்சோ அது பின்னாடி ஏன் இப்படி ஆரம்பிச்சேன்னுங்கிற வந்து அது ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் வேணும் கதவு சுத்துறாண்டாவே அப்படின்னு நினைச்சுக்கீங்க. எனக்கு அந்த ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்க நான் ஆரம்பித்தேன், 100 days ஆரம்பிச்சு, 90 நாள் ஆரம்பிச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பசியே தெரியாதுங்க. 100 days அந்த ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த ஏதாவது தண்ணீர் மோர் இதெல்லாம் குடிச்சுக்கேன், காஃபி இதெல்லாம் குடிச்சுக்கேன், நைட்டு மட்டும்தான் பசி எடுக்கும். அது கரெக்டாக 8 மணி 9 மணிக்கு மேலே தான் பசியே தக்க 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 தக்கம் அப்படியே பரபரப்புன்னு எரியும், நம்ம போய் உடனே சாப்பாடு சாப்பிட்றோம், அது அதுக்கு மேலே சாப்பிட முடியும், ஒரு நேரம் என்ன சாப்பிட முடியுமோ அதுதான் சாப்பிட முடியும். எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, 90 90 நாள் ரொம்ப இதாகிடுச்சு, காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கைகாலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 90 நாள் முடிச்சு நான், எனக்கு அடுத்த நாள் தான் 100th முடியுது, இன்னைக்கு தான் 100th, நாளைக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஃபாதர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். ஏன்னா கொஞ்சம் பேர் தெரியும், இல்லைங்க நாளைக்கு தாங்க, இன்னைக்கு தான் 100th. ஃபாதர் என்ன விளையாடுறீங்களா, 4th முடிஞ்சு போச்சுங்க ஃபாதர், 100 நாள் முடிச்சு, இன்னைக்கு 101st இன்னைக்கு செலிப்ரேட் ஃபாதர், நீங்க நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே உங்களுக்கு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டோம், சாப்பிட்டீங்களா, அப்படியா
ஐயோ சந்தோஷம் சொல்லிட்டு உடனே போய் உப்புமா செஞ்சு, அதாவது அவசரத்தில் அண்டாவில் கூட கைவிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே ஓடி போய் வெள்ளை ரவை எடுத்து உடனே அவசரமா, எப்போ 11 மணிக்கு கேட்குறாங்கன்ட்டா மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் நல்லா ஜபம் பண்ணிட்டு நான் அந்த 100 நாள் உபவாசத்துக்கு நன்றி சொல்லிட்டு உடனே உப்புமா செஞ்சுட்டு வாயில வைக்கிறேன், செஞ்சுட்டு வாயில வைக்கிறேன், உப்பு போடல அவசரத்துல அந்த சந்தோஷத்துல உப்பு போடாம சொன்னேன். இப்ப அறவாள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். அன்னைக்கு மத்தியானம் சகோதர சகோதரிகளே, நான் மத்தியானம் ஏதாவது சாப்பாடு செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நிக்கிறது பெரும் முன்னாடி. ஃபாதர் பார்த்தா ஒரு ஃபேமிலி எல்லாரும் வராங்க. வந்துருன்ட்டு இன்னைக்கு 101வது நாள் ஃபாதர், உங்க கூட நாங்கள் சாப்பிட்டுதான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து, நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு, அவங்களே எல்லாம் சமைச்சு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். நான் அப்படியே அழுதுட்டே சாப்பிட்டேன், நான் அப்படியே அழுதுட்டே சாப்பிட்டேன். ஆண்டவர் பாருங்க, எனக்கு 101வது நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு படா காணா கொடுத்த மாதிரி, அவங்க என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலை, நானும் எதிர்பார்க்கல, அவங்களே வந்தாங்க. வந்து அவங்களே கை எல்லாம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, நம்ம வாங்கிட்டு போயிடலாம், அவட்டு போய் ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே கார்ல எல்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். அன்புக்கினவர்களே, கடவுள் எங்களை அவ்வளவு அன்பு செய்கிறார், அதே சமயத்துல நாங்களை பக்குவப்படுத்துகிறார், புத்திமதி சொல்லுவார், எங்களை பலப்படுத்துவார். இதெல்லாம் தப்பு, இது ரைட்டு, இது இப்படி இருக்க கூடாது, எத்தனை தரம் இப்படியே இருப்பனி, மரம் நீ மனமாற மாட்டையா, ஒழுக்கமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்குள்ளே பேசி எங்களை பக்குவப்படுத்துகிறார். எல்லா குருக்களுக்கும் இது நடைபெறுகிறார். அன்புக்கு நீ சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நீ சாமியார் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றியா? ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்ற? நான் சொல்லக்கூடாது, நாங்க ஏன் சொல்லணும்? எங்களை பத்தி யாரு எவனு பேசக்கூடாதுன்னு சொல்லணுமா? அது அறிவு கட்ட தரம். உங்கள் சகோதரனாக இருக்கிற பொழுது பர்சனலா வந்து உங்க சாமியார் பிடிக்கல, பர்சனலா போங்க. ஃபாதர் மாதிரி மை எக்ஸ்பீரியன் ஹம்பிள் எக்ஸ்பீரியன் உங்க பிரதர் மாதிரி சொல்றேங்க ஃபாதர், இது கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் ஃபாதர், சொல்லுங்க, தனிப்பட்ட முறையில போய் சொல்லுங்க, எங்களிடமும் சொல்லுங்க, நாங்க எங்களை திருத்திக் கொள்ளுகிறோம். குருக்கள் நாங்கள் உங்க பிள்ளைங்க தானே, உங்க குடும்பத்தோட தான் நாங்க இருக்கிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, எந்த பாம்பு திங்கிற ஊருக்கு போனா கூட நடுக்கண்ட எனக்குன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ஒரு குருவானவர் தங்களை இந்த மக்களோட மக்களோட ஐக்கியமாக்கி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. நாங்க உங்க பிள்ளைகளை ஒரு பங்குக்கு வந்தோம்னா அங்க போற வரைக்கும் நீங்க தான் எங்க அப்பா அம்மா, நீங்க தான் எங்க சகோதர சகோதரி, நாங்க தான் உங்க வீட்டு பிள்ளைகள். நீங்க பர்சனலா வந்து ஒரு உங்க பிள்ளைகள்ட்ட சொன்ன மாதிரி வந்து தனிப்பட்ட முறை சொல்லலாம். அதை உடுத்து போட்டு ஊரெல்லாம் சொன்ன கவுண்டபாளையத்துல இருந்த அந்த குருப்பானவர் என்ன செஞ்சுட்டாங்க, நோட்டீஸ் அடிச்சிரு, எங்க பங்குக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பஸ்ல போற வரவங்களுக்கு எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து தூக்கி தூக்கி போட்டாங்க எல்லாம் நோட்டீஸ். அங்க இருக்கிற எல்லா இந்து வீடுகளுக்கும் நோட்டீஸ் பேப்பர் போடுற மாதிரி தூக்கி தூக்கி போடுறாங்க. நான் அந்தாலும் ஒரு நாள் கூப்பிட்டேன், ஏன் ஏண்டவன் சொல்ல மாட்டேங்கிற, நீ எழுது, சந்தோஷம் எழுது, நான் வேணும் கையெழுத்துப்படுத்தாரேன். அந்தாலும் ஒரு மாதிரி ஆயிட்டான் ஃபாதர், நான் எழுது. ஏங்க இவ்வளவு தைரியமா செஞ்சீங்க, இப்ப நான் கேட்டோடனே வந்து பம்புறீங்க, நீங்க தானே எழுதுனீங்க, எனக்கு தெரியுங்க எல்லாமே, எனக்கு தெரியும் நீங்க தான் எழுதுனீங்க, நீங்க எதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுங்க, நான் எழுதிப்படுத்தறேன், என்ன வேணும் எழுதிக்கங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல ஏண்டவன் சொல்லியா, நான் தானே கன்சர்ன் பர்சன் கன்சர்ன், நீ ஏன்ட்ட வந்து சொல்லு இந்த மாதிரி குற்றம் குறைகளை அதுவும் சொல்லு. அதை விட்டுட்டு நீ ஊரெல்லாம் போய் பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. வர்றவன் போறவங்க எல்லாம் பார்த்து எல்லாம் திட்டுறாங்க, இவன் கேன பசங்க, இந்த கோயில் இவனுக்கு இவங்களுக்கு இதே பழப்பா போச்சு, சாமியார் பத்தி திட்டுறதே இவனுக்கு பழப்பா பண்ணி எல்லாரும் உங்களை கேவா பேசுறாங்க. ஆட ஏன்ட கொடுத்து என்னடா பண்ணுன்னு அவங்க கேக்குறாங்க. உங்க பங்கு கோயிலுக்குள் நடக்கிற பிரச்சனை நீங்க தானே தீர்த்துக்கணும், நீங்க எங்கிட்ட ஏன்டா சொல்றீங்க அப்படின்னு அவங்க ஹிந்துஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஊரெல்லாம் போய் சொல்ற, நீ பங்கு தந்துட்டு போய் சொல்லுங்க, உன் நண்பர் ஒரு சகோதரனை போல, உன் மகனை போல, உன் அண்ணனை போல சொல்லு ஃபாதர் மாதிரி, அதுதான் சிறந்தது. அன்புக்கினவர்களே, நாம் எல்லாம் கிறிஸ்தவ சமூகம், நாம் அனைவரும் ஒன்றாகவே நாம் ஆண்டவரிடம் பயணிக்கிறோம் விண்ணக எருசலேமை நோக்கி. ஆக நம் கனிகளை கொண்டே எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். நம் பங்கில் இருக்கிற அத்தனை பேரும் நாயா பெய அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படியா நம்ம நற்செய்தி பண்ண முடியும்? டேய், நீங்களே யோக்கியமா இருக்க மாட்டேங்கிறீங்க, நாயும் பெய அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, நீங்க என்னடா வந்து இயேசுவை பத்தி சொல்றீங்க, போங்களேன் அப்படின்னு பேசுவாங்க. நம்மளே கேவலப்படுத்த மாதிரா இப்ப இயேசுவை நம்ம எப்படி எடுத்து சொல்ல முடியும் சொல்லுங்க?
உனக்கு பெருமை சேர்க்கணும், நான் பெரிய ஆளு காமிக்க நிக்கிறதுக்காக பங்குல இருக்கிற உன் பங்குல இருக்கிற அத்தனை சிஸ்டத்தை நீ உனக்கு சார்பா பெருமைக்காக பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து குறைகள் எல்லாம் நிவர் செய்து நாம் அத்தனை பேரும் ஒன்றாக வளர வேண்டும். நல்லா பாருங்க, இந்த கோயில வந்து பிரச்சனை பண்றவன்னா தெரியுங்களா, பேருக்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக, ஒண்ணு பணத்துக்காக, பணத்துக்காக. கரெக்டா பாருங்க, பங்கு சாமியார் டிரான்ஸ்பர் ஆக போற நேரம் பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்குது, அந்த பிரச்சனை சரி, கடன் வாங்குவாங்க, பணம் கொடுக்கவே மாட்டாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. கடைசி சாமியார் தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரணும். அன்புக்கினியவர்களே, இங்க போனா இங்க என்ன நடக்கும், எதை வச்சு நம்ம பழக, அங்க அங்க போனா நமக்கு எதாவது ஆயுதம் கிடைக்கும். அன்புக்கினியவர்களே, ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்காக பணியேற்பு செய்திருக்கிறோம். நானும் சரி நீங்களும் சரி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க வேண்டுமே தவிர நம்முடைய அவலட்சணமான உறவுகளினால், சண்டை சச்சரவுகளினால் ஆண்டவருக்கு எதிராக சாட்சியம் கூறாதவாறு வாழ கற்றுக்கொள்வோம். முக்கியமாக குருக்களுக்காக சிறப்பாக ஜபம் செய்யுங்கள், குருக்களுக்காக சிறப்பாக ஜபம் செய்யுங்கள். எல்லாவற்றை விட்டுவிட்டு உங்களுக்காக, உங்கள் பங்களை பணியாற்றுகிற பொழுது உங்களுக்காக மட்டுமே பணியாற்ற வந்திருக்கிறார்கள். 24 மணி நேரம் ஏ எங்க ஊருக்கு வந்திருக்கிற பத்தியா, நாங்க வச்சதான் சட்டம், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத என்று சாமியார் டாமினேட் பண்றதுக்காக வந்தால் சாமியார் பணியை செய்ய முடியாது. தாய் விளைய ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடைய அன்பு செய்து அவரோடு கூட பயணிக்க முயற்சி செய்யுங்கள். சாமியார் அடக்கி வச்சு எந்த பங்கு வளரவே வளர, நல்லா புரிஞ்சுக்கங்க, சாபத்தை தான் பெற்றுக்கொள்வீர்கள். என் சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தவர் கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா மொட்டக்கடிதாசி எழுதி உன்னுடைய பேருக்காக, புகழுக்காகவும், மக்கள் மத்தியில பேரும் தலைவன் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக நீ மத்த குருக்களை அழிக்கிற உன் வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நல்லா பாத்துக்கங்க. இங்கிருந்து நான் சாபம் கொடுக்கல, நீ அழிய போகிற நேரம் வந்தால் இந்த மாதிரி காரியங்களை நீ செய்வாய். இப்படி செய்வதனால் உன் சந்ததி பாழ்பட்டு போகும், தந்தையினுடைய பெற்றோருடைய குற்றங்களை பிள்ளைகள் மீது கொட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்கு நீ சகோதர சகோதரிகளே, குருக்களுக்காக ஜெபிப்போம், குருக்களுடைய பணிகள் சிறக்க நாம் ஜெபிப்போம். நல்ல தந்தையே இறைப்பா, உன்னுடைய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஞானஸ்தானம் பெற்று ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே உப்பாக ஒளியாக விளங்க அருள் தாரும். நீரே அவர்களோடு கூட பயணித்து அவர்களை பலப்படுத்தி வழி நடத்திடலாம். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீ வாழ்த்த பெறுவராக, ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை மக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு பெற திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையும் நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக, ஏன் என்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமாக இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையது மானிப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவன் கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவரையும் நோக்கி மந்தாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கு அந்த உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதோடும் அப்பத்தை மீப்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று முக்கூழியும் முறைய தவந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே நினைவே முக்கிய நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவு குந்திரலும் எங்கள் திருப்பந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா துருநிலையினராகிய அனைவருடன் துறவி அன்பு நிறைவேற செய்திருளும். மேலும் இத்தவழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு குந்திரலும். கண்கள் முடிகிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு குந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு, பிடித்த திருத்தூதர்கள், ஈவுலையிலும் முக்குந்தவர் ஐந்தோர், எங்கள் பாதுகாவலிய புனித சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பணி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதன போற்ற பிறகு முத ஆட்சி பருகு, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்த ஆடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகிறோம். உமது இறக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராம் இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரங்கள் பாவங்களை பாராமல் முத்துறவை நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தொள்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் சமரிது உலகின் பாவங்கள் அனைத்து போக்குனவர் இச்சமரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே